வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா லினின் பேசுறேன். இன்னைக்கு என் கிளினிக் ஒரு பேஷண்ட் வந்து என்கிட்ட உடம்பு வலிக்கு மாத்திரை கொடுங்கன்னு நான் ரொம்ப கோச்சிக்கிட்டேன். ஏன் ஹோமியோபதி மருந்துல எந்த சைட் எஃபெக்ட்ல தானே, அப்ப ஹோமியோபதியில இருக்கிற வலி மாத்திரை போட்டா நல்லது தானே அப்படின்னு என்கிட்ட கேட்டாரு. இன்னமும் நிறைய பேர் மெடிக்கல் ஷாப்ல போய் உடம்பு வலின் மாத்திரை வாங்கி சாப்பிட பழக்கம் இருக்கு, அது நிறைய பக்க விளைவுகள் இருக்கு, சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கு, உறுப்புகள் பாதிக்கும், அதனால நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆக்சுவலி நீங்க வலி, உடம்பு வலி இருக்கு, அது சின்ன பசங்களா இருந்தாலும் சரி, பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் வயசான தாத்தா பாட்டியா இருந்தாலும் அந்த உடம்பு வலி ஒரு காய்ச்சல் வந்ததுக்கு அப்புறம் இருக்கலாம், இல்ல ஒரு டெலிவரி ஆன அப்புறம் இருக்கலாம், இல்ல ஒரு மாதவிடாய் டைம்ல வர உடம்பு வலியா இருக்கலாம். எந்த உடம்பு வலியா இருந்தாலும் உடம்பு வலிக்குதுன்னா வெள்ளைப்பூசணிக்காய் தோல் சீவிட்டு வெள்ளைப்பூசணி ஜூஸ் குடிச்சா உடம்பு வலி விட்டுரும். நான் வீடியோ ரீசெண்டா பதிவு பண்ணியிருந்தேன், உடம்பு வலிக்கு வலி வந்துட்டு பித்தப்பை கல் வலி எல்லாத்துக்கும் வெள்ளைப்பூசணிக்காய் ஜூஸ் குடிக்கணும், பட் அதுல நான் உடம்பு வலின்ற வார்த்தை மென்ஷன் பண்ணாம வச்சுட்டேன்னா அதனால அவங்க வந்து உடம்பு வலிக்கு இது குடிக்கலாம்னு தெரியல. நான் எப்படி நார்த்தங்காய் தோல் வந்து தேய்ச்சா மூட்டு வலிகள் சரியாயிரும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டணும், அதே மாதிரி சதைகள் மசில்ஸ் உடம்பு வலிக்கு மேஜிக்கலா இருக்கும் வெள்ளைப்பூசணி. வலி மாத்திரைகள் மெடிக்கல் ஷாப்லயோ சரி எதுலயுமே வாங்கி சாப்பிடாம நீங்க உடம்பு வலிச்சுன்னா வெள்ளைப்பூசணிக்காய் ஜூஸ் குடிச்சு வலியில இருந்து நிரந்தரமா ஹெல்த்தியா வந்து சரியாகணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். வலி மாத்திரைகள் வாங்கி சாப்பிடாதீங்க.